இருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். கடவுளை தவிர நான் வந்து சினிமாவில் ரெண்டே பேர் காலில் தான் விழுவேன். அது என்னோடய குரு, ஒன்று மிஸ்டர் மகாராஜன், இன்னொன்று நீங்கள் உட்கார்ந்துருக்கிற என்னோடய குரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள். அவங்க காலை தவிர யார் காலையும் நான் தொடமாட்டேன். ஆனால் இந்த மேடையில் என்னோடய மானசீக குருவாக நான் வந்து பார்த்திபன் சாரை ஏற்றுக்கிட்டேன். அதனால் ஒரே ஒரு விஷயம் சார், இந்த முத்தம் வந்து ஒரு சிஷ்யனாக நான் அவருக்கு குருவுக்கு கொடுக்குற முத்தம். என்னென்னா ஒரு குரு எப்பயுமே வந்து ஒரு சிஷ்யன்கிட்ட வந்து நீ அடுத்த நோக்கி என்ன ஓடணும், அடுத்த நோக்கி என்ன ஓடணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னோடய ரவிக்குமார் சார் அதே தான் சொல்லுவார், அடுத்து என்ன உனக்கு, இது என்ன பண்ணுற, அது என்ன பண்ணுறேன்னு. ஆனால் சொல்லாமலேயே எங்களை போன்ற இளம் இயக்குநர்களை இன்னும் நீ ஓடுறதுக்கு உனக்கு முன்னாடி நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கேன் பாடுறா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டுருக்கிற என்னோட மானசீக குருவுக்கு தான் அந்த முத்தம். அடுத்ததாக இசையின் நாயகன் இமான். நான் அவர் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார்ன்றது தெரியும், ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவேன் நான் அவரை. சமீபமாக இப்போ நான் ஒரு 3 வருஷமாக அவர் கூட பெருசாக டச்சில் இல்லை. ஆனால் அவரோட அப்பா டேவிட் சார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பேசுவோம், ஒவ்வொரு நாளும் அவர் மெசேஜில் தான் என் கண் முழிக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த பாட்டு ஒன்று பிரமாதமாக போட்டிருந்தீங்க சார், அதில் ஒரு வேர்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு, அது என்ன வேர்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மோனிகா, அது என்ன ஏதா கிசு கிசுவா? மோனிகா அவர் தான் சொல்லணும். ஹார்மோனிகா, நீங்கள் ஹாரை விட்டுட்டு மோனிகாவை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க? யார் மோனிகான்னு கேட்குறாரு அவர். ஓகே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எப்பயுமே வந்து ஒரு வேர்டிங்கை பிடிச்சி அந்த வேர்டிங்லேருந்து தான் அவர் மியூசிக் பண்ணுவார். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சார் சாங்கு. ஹோப் அவர் கொலாபரேஷன் ஆல்சோ கண்டினியூ இன் ஃபியூச்சர். ஈகர்லி வெயிட்டிங் டு ஒர்க் வித் யூ அகெயின் சார். ஸோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு டீம்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். யூ ஆர் ஆல் பிளஸ்ட். அவங்க அம்மாக்களும் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெச்சூர் திங்கிங் இருக்கிற ஆள் வந்து ஈஸியாக டீன்ஸோட வந்து எப்படி இன்வால்வ் ஆக முடியும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, அந்த சாங்லேயும் சரி, அந்த ட்ரெய்லர்லையும் சரி, அப்சல்யூட்லி அஞ்சலிக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் இவ்வளவு டீன்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க சார். ஸோ அதுக்காகவே ஐ எம் வெரி ஈகர் டு வாட்ச் திஸ் ஃபில்ம். கொட்டுப்பட்டாலும் வந்து மோதிர கையில் கொட்டுப்படணும். டீன்ஸ் எல்லாரும் மோர கையில் கொட்டுப்பட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ இந்த படத்தை ஈகராக தியேட்டரில் பார்க்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் சரி, இது கூட என்னோடய தியேட்டரில் 4 ஷோ இப்போயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மதுரையில். அதோட ஷோவில் நான் இருந்து உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் அனுப்புகிறேன் சார். நான் எல்லா படத்துக்கும் அனுப்பிச்சிட்ருக்கேன், இந்த படத்துக்கும் அனுப்புவேன். வாழ்க வளமுடன். இந்த டீம் பியூட்டிஃபுல் சக்ஸஸ் பெறணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.